डियर स्टूडेंट्स प्लस टू मैथ्स चैप्टर सेकंड कॉम्प्लेक्स नंबर्स कलपेन एक्सरसाइज 2.8 पायची रेंडु नालावद सम फोर्थ सम नंबर पाक पोरो इफ टू कॉस अल्फा इक्वल टू एक्स प्लस वन बाय एक्स एंड टू कॉस बीटा इक्वल टू वाई प्लस वन बाय वाई शो दैट फर्स्ट सबडिविशन सम एक्स बाय वाई प्लस वाई बाय एक्स इज इक्वल टू टू कॉस ऑफ अल्फा माइनस बीटा सेकंड सबडिविशन सम एक्स वाई माइनस वन बाय एक्स वाई equal to 2i sin of alpha plus beta third வந்து x power m by y power n minus y power n by x power m equal to 2i sin of m alpha minus n beta fourth subdivision sum x power m into y power n plus 1 by x power m into y power n equal to 2 cos of m alpha plus n beta அப்படினு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எப்படி கன்சிடர் பண்ணனும்னா x is equal to cos alpha plus I sin alpha அப்படின்னு எடுத்துக்கணும் y is equal to cos beta plus I sin beta ன்னு எடுத்துக்கணும் அடுத்து இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா x by y கண்டுபிடிக்க போறோம் x by y வந்து பாத்தீங்கன்னா cos alpha plus I sin alpha by cos beta plus I sin beta இது வந்து டிவிஷன்ல இருக்கனால நம்ம ஆங்கிள வந்து சப்ராக்ஷன்ல எழுதினா போதுமானது cos of alpha minus beta plus I into sin of alpha minus beta அடுத்து நமக்கு y by x y by x is equal to எப்படி எழுதலாம்னா 1 by x by y அப்படினு எழுதிக்கலாம் equal to 1 by cos of alpha minus beta plus I sin alpha minus beta இத வந்து நம்ம அப்படியே டைரக்டாவே என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு இந்த I க்கு வந்து இங்க பிளஸ் இருக்கு இந்த மைனஸ் சேஞ்ச் பண்ணி டைரக்டாவே எழுதிக்கலாம் equal to cos of alpha minus beta minus I sin of alpha minus beta அப்படினு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா x by y plus y by x அதோட வேல்யூ கேட்டிருக்காங்க இப்போ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இந்த ரெண்டுத்தையுமே இப்போ ஆட் பண்ணிடலாம் x by y வந்து cos of alpha minus beta plus I sin of alpha minus beta plus cos of alpha minus beta minus I sin of alpha minus beta ரெண்டுமே நம்ம எழுதிட்டோம் இதுல வந்து பிளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவும் மைனஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவும் ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகிடும் ஈக்குவல் டு டூ காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு கிடச்சிடும் செகண்ட் சப்டிவிஷன் சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வைஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டான்னு வச்சுருக்கோம் இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால நம்ம ஆங்கிள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இது ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம் இப்போ நமக்கு அடுத்தது என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு நம்ம இதை டைரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஐன்றதை மைனஸ் ஐ அப்படின்னு போட்டு எழுதிக்கலாம் அடுத்தது நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்யோட வேல்யூ வந்து இங்கே இருக்குது அதை அப்படியே எழுதிக்கிறோம் ஒன் பை எக்ஸ் ஒய்யோட வேல்யூ இங்கே இருக்குது இதை வந்து அப்படியே இங்கே நம்ம மைனஸில் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது அதனால் மைனஸில் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இங்கே வந்து மைனஸ் இருக்குது அதனால் அது ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு ஆகிடும் இந்த காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸில் இருக்கிறது ப்ளஸில் இருக்கிறது தான் கேன்சல் ஆகிட்டு ஈக்குவல் டு டூ ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு கிடைக்கும் தேர்ட் சப்டிவிஷன் சம்முக்கு நம்ம எக்ஸ் என்ன வச்சுருக்கோமோ அதை மறுபடியும் நான் எடுத்து எழுதியிருக்கேன் ஒய்யும் எழுதியிருக்கேன் இப்போ எக்ஸ் பவர் எம் வேணும் எக்ஸ் பவர் எம் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா அது ஹோல் பவர் எம் இதை டிமாவியஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபான்னு வந்துடும் அதே போல் ஒய் பவர் என் இஸ் ஈக்குவல் டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா த ஹோல் பவர் என் இங்கேயும் நம்ம டிமா வாய்ஸ் தேவரம் அப்ளை பண்ணும்போது காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டான்னு வந்துடும் இப்போ நம்ம தேவையானது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என் இந்த எக்ஸ் பவர் எம் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் அதை நான் எழுதியிருக்கேன் ஒய் பவர் என் வந்து இங்கே நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அதை கீழே நான் எழுதியிருக்கேன் இப்போ டிவிஷனில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆங்கிளை வந்து சப்ராக்ட் பண்ணிவிடுவோம் காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா அப்படின்னு வந்துடும் அடுத்தது என்ன வேணும்னா ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம் இது ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் அப்படின்னு எழுதிக்கலாம் இப்போ ஒன் ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம்மோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா இதில் இருக்கிற ப்ளஸ் ஐ மட்டும் நம்ம மைனஸ் ஐன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம் காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா அப்படின்னு எழுதிக்கிறோம் இப்போ எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என் மைனஸ் ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர்
எம் இப்போ இது ரெண்டுத்துலயுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருக்குறதை அப்படியே எழுதிடுவோம் இதுக்கு வந்து மைனஸ்ல y பவர் n / x பவர் m ன்றது மைனஸ்ல இருக்கனால இது மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஆஃப் காஸ் ஆ மைனஸ் காஸ் m ஆல்பா மைனஸ் n பீட்டா மைனஸ் இங்க வந்து மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் i sin m ஆல்பா மைனஸ் n பீட்டா கிடைச்சிரும் இப்போ காஸ் வந்து இங்க மைனஸ்ல இருக்கு இங்க பிளஸ்ல இருக்கு ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம்னா 2i sin ஆஃப் m ஆல்பா மைனஸ் n பீட்டா வந்துரும் நெக்ஸ்ட் வந்து फोर्थ சம் அப்படினு பாத்தீங்கன்னா x பவர் m / y பவர் n equal to cos m ஆல்பா plus i sin m ஆல்பா cos n பீட்டா plus i sin n பீட்டா இருக்கு இத நம்ம மல்டிப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஆங்கிள் வந்து ஆட் பண்ணனும் ஆங்கிள் வந்து ஆட் பண்ணும்போது cos of m ஆல்பா plus n பீட்டா plus i sin of m ஆல்பா plus n பீட்டா அதுக்கு அப்புறம் நமக்கு தேவையானது 1 x பவர் m / y பவர் m y பவர் n இங்க வந்து இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதுல மைனஸ் i க்கு வந்து கொடுத்துட்டோம்னா அதுதான் அது x பவர் m / y பவர் n plus 1 x பவர் m / y பவர் n equal to cos of m alpha plus n beta plus i sin of m alpha plus n beta இத எழுதிட்டோம் இத வந்து நம்ம பிளஸ் இங்க இது பிளஸ்ல தான் இருக்கு அதனால அதையும் அப்படியே எழுதிறோம் இந்த பிளஸ் i sin of m alpha plus n beta வும் மைனஸ் i sin m alpha plus n beta வும் கேன்சல் ஆயிட்டு ரெண்டும் நமக்கு ऐड பண்ணோம்னா 2 cos of m alpha plus n beta அப்படினு கிடைச்சிரும் இப்ப நம்ம எல்லாமே ப்ரூவ் பண்ணியாச்சு थैंक यू